76வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தேசிய கொடி ஏற்றுகிறார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் தமிழக அரசின் சார்பில் சுதந்திர தின விழாவை கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோட்டை கொத்தளத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு காலை 9 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றுகிறார். பின்னர் தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது போன்ற பல விருதுகள் வழங்கப்படும். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோட்டை கொத்தளத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் 3 நாட்களாக இரவில் முக்கியமான சாலை சந்திப்புகள், அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றில் போலீசார் தீவிர வாகன சோதனையும் செய்தனர். சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டன. விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் போலீசார் விடிய விடிய சோதனை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லையோர சோதனைச் சாவடிகளில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகள் மற்றும் பாம்பன் பாலத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.